எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து மெட்ராஸ் குக்ஸ் அண்ட் லுக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பனங்காட்டு பாக்கம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு வேறு விஷயமா போனோம். அப்படியே இங்கே கோழி பண்ணை இருக்கிறாங்க. கோழி பண்ணை வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம போட்டதில்லை, அதனால் இன்றைக்கி கோழி பண்ணைக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து இதாங்க கோழி பண்ணை. இது வந்து ஃபுல்லாக அந்த இதில் அடிச்சிருக்காங்க, பிளேடு மாதிரி இருக்குது, அதில் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து கோழிங்க வந்து நிறைய வகையான கோழிங்களாம் இருக்குதுங்க. வாத்து இருக்குது, வான்கோழி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது பெரிய ரொம்ப பெரிய இடங்க, இது நல்லா அப்படியே காற்று நல்லா ஜில்லுன்னு நல்லா காற்று, செம காற்று. இதுதாங்க கோழி பண்ணை. இது வாத்து. இது இந்த வாத்துலேயும் அழகான வாத்துங்க, ரொம்ப கலரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மணி வாத்துன்னு சொல்கிறாங்க இது பேர். இது ஃபுல்லாக அதை காம்பிட் சோறு போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த இது வந்து இந்த பண்ணை வந்து ஆடுலாம் வளர்க்குற பண்ணையாக, அது அந்த ப்ளூ கலரில் கிரில் மாதிரி போட்டிருக்குல்ல, அது வந்து ஆடு வளர்க்குற பண்ணையாக. இது வந்து வான்கோழிங்க. இது வான்கோழிங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இது வந்து ஆண் வான்கோழி. இது வந்து இந்த ஆண் வான்கோழி. பெண் வான்கோழி வந்து இது, இந்த பிளாக்கில் இருக்குது பாருங்க. அது இது ஃபுல்லாக கோழி தாங்க, கோழி ஆடு எல்லாம் ஃபுல்லாக அழகாக வளர்க்குறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கிணறு, பெரிய கிணறு. அது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களா, இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வாத்து, ஒயிட் கலர் வாத்து, ப்ரௌன் கலர், பிளாக்கு. அது எங்களை பார்த்தவொடனே ஓடுதுங்க. அதுக்கு தண்ணி, இது குளிக்க. இதில் நிறைய அந்த தவக்கலை மீனெல்லாம் விட்ருக்காங்க. இதில் அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரிய போகிறோங்க பிளாக்கை. பிளாக்கில் அதெல்லாம் வந்து தவக்கலை. இதுதாங்க அது பண்ணை. இது ஒரு பண்ணை, கோழி பண்ணை. ஃபுல்லாக எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கப்பா. இது ஃபுல்லாக வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னொரு டைம் வாங்க, நாங்கள் பெருசாக வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுற வாங்க அப்படின்னாங்க. சரி, அப்போது நாங்கள் வரோன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து கோழி, சின்ன சின்ன கோழிங்க. இதுதான் கோழி பண்ணை. கருங்கோழிக்கு வந்து மூக்கு இந்த காலெல்லாம் வந்து கருப்பா இருக்கும். நார்மல் கோழிக்கும் கருங்கோழிக்கும் வித்தியாசம் இருக்கும், அது குட்டையா கருப்பா இருக்கும். இதெல்லாம் மிஷினில் வச்சு பொறிச்ச கோழி. இதெல்லாம் அதில் குட்டிக்குது பாருங்க, லாஸ்டில் ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் வான்கோழி குட்டியா? ஓ, இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாரு, ஒயிட் கலர் பக்கத்து ஒன்றும் இல்லை பாருங்க. ஆமாம், அதெல்லாம் வான்கோழி, வான்கோழி குட்டிங்க. அதெல்லாம் இது வந்து போன வாரம் தான் ரெண்டு வாத்து தான் அது வச்சு ரெண்டு தான் வந்தது.
ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த வெரைட்டில வரும் வெங்க பாத்தீங்கன்னா ஒரு கச்சடா ரங்குல வரும், அது கீரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பெருவெட்டுல அதுவும் பூக்கொண்டையில தான் வரும். பெருவெட்டுவாங்க அது சண்டை கோழியே கிராஸ்ல ஒரு நாலாவது வாட்டி வந்த பிரீட்னால அது பெருவெட்டு அப்படின்னு பேர் வருது. அதை பாத்தீங்கன்னா ஜீன் கோழி. ஆமா அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா இந்த பாம்புலாம் பாம்பு வீம்பு வந்தனா கோழிலாம் குத்து அது குத்துனாலும் கொஞ்சம் தூரம் தான் குத்தும், அதனால தெத்திட்டே போகும், அதனால அது வளர்க்கறது. இது வந்து வீட்டு கிராசின்னு சொல்லுவாங்க. இது இந்த கோழி எங்க பாட்டிலாம் அப்ப வந்து அது அந்த தலையில முடியல அந்த கோழி வந்து ராசி வீட்டுக்கு ராசின்னு சொல்லுவாங்க. அது எங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது இந்த அது அந்த இது கோழி பொறிக்குது சொன்னீங்களே நாள் பொறிக்கிட்டு ஒரு அஞ்சு காடு இருக்குன்னா கண்டினியூஸா எப்படியும் ஒரு மூணு காடு ஆவரேஜா மூணு முட்டை டெய்லி வந்துடும். ஒரு ஏழு நாள்ல போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெளியே விட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜாப்ல போட்டு வளர்த்துக்கலாம். இது வீட்டு அளவுக்கு பெஸ்டா இருக்கும். இது என்ன சொன்னீங்க குஞ்சு பொறிக்குது எத்தனை நாள் ஆகும்? இது 21 நாள் ஆகும். இது நாட்டுக்கோழி தான். வான்கோழி மட்டும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா போகும். 28 நாள் ஆகும் வான்கோழி பொறிக்கிறதுக்கு மட்டும். அந்த மண்ணில வாசம் அதிகமாகும். அப்புறம் இந்த வாசம் அதிகமாகும். வான்கோழி ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா போகும். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமா இப்ப இது தொழிலா வச்சு பண்றாங்களா? இந்த கோழி ஒரு வித்தியாசமா இருக்கு. இது பாம்பு வந்து கொத்தி சாப்பிடும், அதுக்காக இந்த கோழி வளர்க்குறாங்களா? இந்த
இது கோழி பண்ணையில் வந்து பாம்பு எதனா வந்துச்சுன்னா அது தத்திட்டே போயிடுமா. இந்த வாசனைக்கு கண்டிப்பாக அந்த கோழி பிடிக்க வரும் பாம்பு. அந்த ஆமாம் அதுக்கோசமே அந்த வளர்க்குறது. ஆமாம் ஆமாம்.